என்ன உயரமா இருக்கு? வழுக்குது அப்பா, எவ்வளவு இளநி நாலு நாளைக்கு ஆகும் போலயே. எடுத்து ஒண்ணு சாப்பிட்டு பாப்போம். ஆஹா, என்ன சுவையா இருக்கு! அமைதியா போயிரு பாத்துக்க, இல்லன்னு வச்சுக்கேன். என்ன வண்டி பின்வாங்குது? சரி, வயலட்டுக்கும் ரெண்டு தேங்காய் கொடுப்போன்னு சொல்லுவோம், அப்பதான் அவ பிடிச்சு கீழே வைப்பா. வயலட்டு, ஏ வயலட்டு, என்ன சொல்லு கோவம் வருது. அடக்கிட்டு இருப்போம், தேங்காவை பறிச்சு கீழே வைக்கட்டும், தேங்காய் வச்சு மண்டையில அடிச்சு கொண்டுருவோம். என்ன சொன்ன? ஏ வயலட்டு, நான் பறிச்சு குடுக்கறத பிடிச்சு நீ கீழே வச்சேன்னு வச்சுக்கய, உனக்கும் ஒரு அஞ்சாறு தேங்காய் தரேன்னு சொன்ன பாத்துக்க. வேலை தருவாளோ? சரி, பிடிச்சு கீழே வைப்போம். சரி, டீ போடு. இந்தா புடி. வயலட்டு, காப்பாத்து. கண்ணாடிய போட்டுப்போம், அப்பதான் நம்ம பயப்படாம இருப்போம். அம்மா, எப்பா அப்பா, கிறுக்கா உளுந்த கடக்காவ என்ன வேணா நடக்கட்டும், சந்தோஷமா இருப்பேன். பாட்டா பாடிய உனக்கு உழப்பது பாருல. பூஜை ராஜா வானவா வந்து தூக்கி விடல. ரக்கிட்ட ரக்கிட்ட பாட்டாட பாடிய, இப்ப பாரு. சரி சரி, அண்ணா வயலட் உளுந்து கிடக்கா பாரு, அவளை தூக்கி விடு. வயலட் எலும்பு. முதுகு முறிஞ்சிட்டு வைத்தியகாரி, முதுகு முறிஞ்சிட்டுன்னு சொல்லிய. தெரியலமா நீங்க யாரு? ஹலோ ஹலோ, யாருங்க போன் போட்டு விளாடுறீங்களா? போனை வைங்க. பைத்தியக்காரி, வாய மூடிட்டி ஏத்தாப்புல நிக்காம பயப்படுறாள். அம்மா, இது ஏன் தென்னந்தப்பு வந்து தேங்காய் பறிக்காவ, இவையெல்லாம் என்ன பண்றது? அண்ணே, இந்த தோட்டத்துல கிணறு இருக்கு பாத்தீங்களா, அதுல தூக்கி இவ்வளவு போடுங்க, சரியா போயிரும். நெட்ட மரம், நீ தானே வந்து தேங்காய் பறிக்கன்னு சொல்லி தென்னை மரத்தையே உடைச்சிட்ட, இப்ப என்ன சொல்லிய? எல்லாம் ஒன்னால தாண்டி, தேங்காய் போடு நான் பிடிக்கன்னு நீ தானே சொன்ன, அதுல போட போய் தான் நான் கீழே விழுந்தா என்னால தென்னை மரம் உடஞ்சு. அண்ணே, என்ன நடந்ததுன்னு நான் சொல்லியே பாருங்க. தென்னை மரத்துல தேங்காய் பறிக்கலாமே சொல்லி நான் ஏறின பாத்துக்கணுங்க. இவ வந்து எனக்கும் தேங்காய் பறிச்சு போடு நான் பிடிக்கன்னு சொன்னா, தேங்காவை பறிச்சு போடுற போர்ஸ்ல நானும் அப்படியே கீழே விழுந்துட்டேன், தென்னை மரம் முறிஞ்சிட்டு. அதுக்கு இப்ப இவ என்ன சொல்லியா? இப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் காரணமா? நீங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு தான் போனோம். என் தென்னந்தப்புல என் பர்மிஷன் இல்லாம உள்ள வந்திருக்கிய. யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? முட்டாப்பாயிலே,
இது என் ஊரு, எப்படின்னா போவேன். இது என் காலு. காலு நான் சொல்லிய, உன் காலை என் கையால முறிச்சு வச்சுட்டா என்ன பண்ணுவேன்? இங்க விட்டுருவானோ, முறையில பாப்போம். கிருக்கா அண்ணே, கோவப்படாதீங்க. போற வழியில தேங்காவை பார்த்து பாத்துக்கிடுங்க. நல்லா ருசியா இருக்குமேனு சொல்லிட்டு தான் ஏறினேன். அதுக்கேன இப்படி கோவப்படுறிய? அம்மா, பொம்பளை பிள்ளையா இருந்து இப்படி ஏறியே, கீழே விழுந்தேன்னு வர சொல்லிய, கீழே விழும் போது கை கால் முறிஞ்சா என்ன பண்ணுவே? ஆமாண்ணா, அதை பத்தி யோசிக்கல. இளநிய பார்த்தவனே ரெண்டு பறிச்சு குடிக்கலாமேனு சொல்லி ஏறிட்டா பாத்துக்கிடுங்க. சரிம்மா, உனக்கு என்னமோ இளநி வேணும்னா என்கிட்ட கேளு, நானே பறிச்சு கொடுக்க போறேன். அதுக்கேமா நீ ஏறுற? தேங்காய் வேணா என்கிட்ட கம்மி விலைக்கு இருக்கு, வாங்கிக்கிட்டுனா நாங்களும் தேங்காய் பறிச்சு விற்க தான் இருக்கோம். நீங்களாம் இப்படி திருடிட்டு போனீங்கன்னா நாங்க எங்க வியாபாரம் பார்க்க? இதுல வேற அப்பப்போ புயல் மழை காத்து வருது, அது இல்லாம தென்னமரத்துக்கு நோய் வந்து விளைச்சல் வேற பாதிக்கப்படுது. அதனால நாங்களே நஷ்டத்துக்கு தான் தோப்ப வச்சு வியாபாரம் பார்க்கோம். சரி, நான் இளநி வேணா நான் என்ன உங்ககிட்டயே சொல்லியேன், பறிச்சு தாங்க. தேங்காய் வேணா உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன். மூளைக்கு புத்துணர்ச்சி தருவதற்கும், அது மட்டும் இல்ல மக்களே, அப்படியே நம்ம நரம்புகளை வலிமைப்படுத்துறதுக்கும் இளநீர் வழிவகை செய்து. அதனால முடிஞ்ச அளவுக்கு இளநீர் பருக பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்க தம்பி மகாராஜா கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.